நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் வந்து 650 cc வந்து புதிய ஒரு க்ரூசர் பைக் வந்து டெஸ்டிங்கில் வந்து ஈடுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைக் பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2021 மிட்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும். ஆனால் விலை வந்து இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்குகள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கும். 3,00,000 ரூபாய் எக்ஸ்பெக்டட் ஷோரூம் ப்ரைஸ். இந்த பைக்கோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரோட்ஸ்டர் 650 அப்படின்னு வந்து வைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்கு. டெஸ்டிங்கில் வந்து ஈடுபடுத்தினப்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து வெளிவந்திருக்கு. அதை வச்சு வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இந்த பைக் பற்றி வந்து தெளிவாக தெரிய வருது. முன்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டட் ஃபோக் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் துளி வடிவத்தில் வந்து ஃபியூவல் டேங்க். ஃபியூவல் டேங்க்குடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அநேகமாக வந்து 13.5 லிட்டர் வந்து இருக்கும். அதேமாதிரி வந்து சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து கால் வச்சுக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோக்கி இருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி, நல்லா ஒரு சௌகரியமாக போகிற மாதிரி தான் இந்த பைக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்னு பார்க்கும்போது முன்புறத்தில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான், ஆனால் வந்து டெயில் லாம்ப் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் வந்து வருது. மற்றபடி வந்து டிடிஆர் பைக்கில் வந்து வர மாதிரியான டேர்ன் பை நேவிகேஷன் வசதி வந்துடும், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி போன்ற வசதியெல்லாம் வந்து வந்துடும். அதுமாதிரி வந்து டுவல் பார்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ரியல் டைம் மைலேஜ், பேட்டரியுடைய வோல்டேஜ், கியர் பொசிஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து வந்துடும். இன்ஜின் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டில் வந்து இன்டர்செப்டர் பைக் இருக்கு. அந்த பைக்கில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜின் தான், 650 cc 648 cc பேரலல் ட்வின் ஏர் கூல்டு இன்ஜின் தான். பவர் வந்து 47.6 PS பவரையும் 52 Nm டார்க்கையும் வந்து இது வந்து கொடுக்கும். மற்றபடி வந்து ஸ்லிப்பர் கிளச் வசதி வந்துடும், டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து டிஸ்க் வந்துடும். முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா 18 inch வீல் வந்துடும், பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா 16 inch வீல் வந்துடும். ஸோ வந்து ஒரு க்ரூசர் பைக், கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சில் நல்ல ஒரு க்ரூசர், நல்ல ஒரு சௌகரியமாக பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பைக் வந்து நல்ல ஒரு தேர்வாக வந்து இருக்கும். 2021 பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்துடும். தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த 500 cc மார்க்கெட் வந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து விட்டுட்டு 350 cc மற்றும் 650 cc இந்த 2 cc தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கவனம் வந்து செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.